திருநெல்லை சாமி நாராயண ஐயர் என்பவருடைய மகன் எழுதிய அந்த புத்தகத்தின் தலைப்பு என் கதை. பால்யகாலம் தொடங்கி பணிக்காலம் வரைக்குமான நினைவுகளின் தொகுப்பு. டெல்லியில் மிக உயர்ந்த பதவியில் 6 ஆண்டுகள் இருந்த அவர் அத்தனை பெரிய பதவியை ஏற்றுக்கொள்ள தயாரானது எப்படி என்பதை அந்த புத்தகத்தில் மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருப்பார். இந்தியாவின் பிரதமராக சந்திரசேகர் இருந்தபோது மத்திய அமைச்சரவை செயலாளராக இருந்த வினோத் பாண்டேயிடமிருந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. இந்தியாவின் அதிஉயர் பதவிகளுள் ஒன்றான அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளும் தகுதி எனக்கில்லை என்று தவிர்த்திருக்கிறார் அந்த நபர். அடுத்து பிரதமர் சந்திரசேகர் அமைச்சரவையில் சட்டம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சராக இருந்த டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியே நேரில் வந்து விஷயத்தை சொல்லி அந்த உயர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் அவரிடமும் மறுப்பு சொல்லிவிட்டார் அந்த நபர். ஆனால் சுப்பிரமணியன் சுவாமி கிளம்பிய பிறகு அந்த மனிதருக்கு தூக்கமே வரவில்லை. நேராக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் இல்லத்துக்கு சென்று ஆலோசனை கேட்டிருக்கிறார். உடனே ராஜீவ்காந்தி உங்களுக்கு வேறு வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கிறார். அடுத்து குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமனை சந்தித்து விஷயத்தை சொல்லி ஆலோசனை கேட்டிருக்கிறார் அந்த நபர். உடனே பதறிப்போன குடியரசுத் தலைவர் உனக்கு அந்த வேலை சரிப்படாதே என்று எதிர்மறை பதிலையே தந்திருக்கிறார். மௌனமாக தலையாட்டி விட்டு வந்த அந்த நபர் அடுத்து தன்னுடைய சகோதரரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு சொற்ப காலமே இருக்கும் போது எதற்காக உனக்கு அவ்வளவு பெரிய பதவி, அதுவும் டெல்லியில், வேண்டாமே என்று சொல்லி தனது விருப்பமின்மையை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே குழம்பி போயிருந்த அந்த நபர் அடுத்து பெங்களூரில் வசிக்கும் தன்னுடைய மாமனாரிடம் கேட்க மல்லேஸ்வரம் சிவன் கோவில் சாஸ்திரியிடம் சோதிடம் பார்த்துவிட்டேன், 6 வருட காலத்திற்கு முள்மேல் உட்காருவதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த நபரின் மாமனார். மீண்டும் குழப்பம். தலையே சுற்றுவது போல இருந்தது அந்த நபருக்கு. சட்டென்று காஞ்சி பெரியவர் நினைவுக்கு வரவே சங்கரமடத்தில் இருக்கும் தன்னுடைய நண்பருக்கு தொலைபேசியில் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்த 20 நிமிடங்களில் அந்த சங்கரமட நண்பரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு. பெரிய அதிசயம் நிகழ்ந்து விட்டது. நான் செய்தியை பெரியவரிடம் சொல்வதற்கு முன்பே நல்ல கௌரவமான வேலை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்து விட்டார் என்று சொன்னார். அதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று பதவியை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விட்டார் திருநெல்லை சாமி நாராயண ஐயரின் மகனான அந்த நபர். அவர் வேறு யாருமல்ல, முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன். டி என் சேஷன் என்ற சொல்லை கேட்டாலே தேர்தல் ஆணையமும் அதன் சீர்திருத்தங்களும் தான் முதலில் நினைவுக்கு வரும். அதன் பிறகு அவருடைய கண்டிப்பான முகமும் கணீர் குரலும் நினைவுக்கு வரும். அதுநாள் வரை பிரதமர் நேரு தேர்தலை அறிவித்தார், பிரதமர் இந்திரா தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார், பிரதமர் ராஜீவ் தேர்தல் தேதியை அறிவித்தார் என்றே பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் டி என் சேஷன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக வந்த பிறகுதான் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்தது என்று அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வரத் தொடங்கின. உண்மையில் இது ஒரு பாறை சோற்றின் ஒரு சோறு பதம்தான். இதை தாண்டி தேர்தல் என்கிற ஆகப்பெரிய அமைப்புக்குள் டி என் சேஷன் என்ற ஆளுமை நிகழ்த்திய சீர்திருத்தங்கள் அநேகம். அந்த சீர்திருத்தங்களையும் அதிரடிகளையும் பார்ப்பதற்கு முன்னால் டி என் சேஷனின் பால்யகால பக்கங்களை கொஞ்சம் புரட்டிவிட்டு வந்துவிடலாம். 1933 மே 15 என்பதுதான் டி என் சேஷனின் உண்மையான பிறந்த தேதி. ஆனால் பள்ளியில் சேர்ப்பதற்கு ஏதுவாக அவருடைய பிறந்த தேதி 1932 டிசம்பர் 15 என்று அவருடைய பெற்றோரால் மாற்றப்பட்டுவிட்டது. இதனை டி என் சேஷனே பதிவு செய்திருக்கிறார். அவருடைய தாத்தா சேஷாத்ரி பெயரிலிருந்து சுருக்கி சேஷன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞர், தாயார் பெயர் சீதா லட்சுமி. பாலக்காட்டில் இருக்கும் திருவில்வ கடவு என்ற கிராமம்தான் சேஷனுக்கு சொந்த ஊர். அங்கேயே ஆரம்ப கல்வியை முடித்த சேஷன்
பாலக்காட்டில் உள்ள விக்டோரியா கல்லூரியில் இன்டர்மீடியேட் முடித்தார். அப்போது அவர் தேர்ந்தெடுத்த மொழி சமஸ்கிருதம். அதன் பின்னர் சென்னை கிறித்தவ கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் சேர்ந்த சேஷன் அங்கேயே முதுகலை இயற்பியலும் முடித்தார். படித்து முடித்த கையோடு அதே கல்லூரியில் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் பயிற்சியாளர் வேலையில் சேர்ந்தார் சேஷன். அந்த வேலையில் இருந்து கொண்டே ஐஏஎஸ் தேர்வுக்கான தயாரிப்பு பணியில் இறங்கிவிட்டார். ஆய்வக பயிற்சியாளராக இருந்த சேஷனுக்கு அதே கல்லூரியில் விரிவுரையாளர் பணியும் கிடைத்தது. அந்த பணிக்கு மத்தியிலேயே முதலில் ஐபிஎஸ் தேர்வு எழுதிய சேஷன் அதில் தேர்ச்சியும் பெற்றார். ஆனால் சேஷனின் கனவோ ஐஏஎஸ் தேர்வாக வேண்டும் என்பதுதான். அன்றைக்கு இருந்த சூழலில் ஐபிஎஸ் பணியில் சேர்ந்துவிட்டால் மீண்டும் ஐஏஎஸ் தேர்வை எழுத முடியாது. ஆகவே கிடைத்த ஐபிஎஸ் பணியில் சேராமல் ஐஏஎஸ் தேர்வை எழுத முடிவெடுத்தார் சேஷன். இருப்பதை விடுத்து பறக்க ஆசைப்படுகிறாயே என்றெல்லாம் நண்பர்கள் பயமுறுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் சேஷன். அவருடைய முதல் பணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் ஆரம்பமானது. கோவை மாவட்ட துணை ஆட்சியராக சேஷன் நியமிக்கப்பட்ட போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர். 1957 தேர்தலின் போது கோவை மாவட்ட ஆட்சியரின் உதவியாளராக சேஷன் நியமிக்கப்பட்டார். தேர்தல் வேலைகளை கவனிப்பதுதான் சேஷனுக்கான அப்போதைய முதன்மையான பணி. அதுதான் சேஷனின் முதல் தேர்தல் அனுபவம். அதன் பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேர்தல் நடத்தும் அளவுக்கு சேஷன் சென்றது தனிக்கதை. தேர்தலுக்கு பிறகு திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியராக பதவி உயர்வு பெற்றார் சேஷன். அதன் பிறகு அரசு துறைகள் பலவற்றுக்கு செயலாளராக பணியாற்றிய சேஷன் 1965 ஜனவரி 11 அன்று மதுரை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். உண்மையில் மதுரை மாவட்ட ஆட்சியராக சேஷன் பொறுப்பேற்றிருந்த காலகட்டம் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமானது. ஆம், மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக தமிழகத்தில் மொழிப்போர் வெடித்திருந்தது. அந்த போராட்டம் பற்றி பின்னாளில் புத்தகம் ஒன்றில் சேஷன் வெளியிட்ட கருத்து தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்பியது. அந்த புத்தகத்தில் அப்படி என்ன சொல்லியிருந்தார் டிஎன் சேஷன்? அந்த புத்தகத்தின் பெயர் சேஷன் அண்ட் இன்டிமேட் ஸ்டோரி. தமிழில் சேஷன் ஒரு உள்ளார்ந்த கதை என்று சொல்லலாம். கே கோவிந்தன் குட்டி என்பவர் சேஷனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பற்றி அவரிடமே பேட்டி கண்டு எழுதிய புத்தகம். கொனார்க் பப்ளிஷர்ஸ் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்தும் அண்ணா குறித்தும் அவதூறான செய்திகள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகின. உடனடியாக அந்த புத்தகத்துக்கும் கருத்துக்களுக்கும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. திமுக, அதிமுக, பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையிலான மக்கள் நல உரிமை கழகம், மதிமுக ஆகிய கட்சிகள் அந்த கருத்துக்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. தவறான கருத்துகள் இடம்பெற்றுள்ள சேஷனின் புத்தகம் வெளியாகக்கூடாது. ஒருவேளை புத்தகம் வெளியாகும் பட்சத்தில் அந்த நாள் தமிழர்களின் கருப்பு நாள் என்றது திமுக. அண்ணாவின் எதிரிகள் கூட அவரை பற்றி இதுபோன்ற அவதூறுகளை கூறியதில்லை என்று சொன்ன மூத்த நாடாளுமன்றவாதியான இரா செழியன் தனது நூலின் பரபரப்பான விளம்பரத்திற்காக இத்தகைய அவதூறை சொல்வது சேஷனின் பதவிக்கு அழகல்ல என்று விமர்சித்தார். அண்ணா பற்றிய அவதூறான கருத்துக்களை சேஷன் திரும்ப பெற வேண்டும் என்றார் மக்கள் நல உரிமை கழக தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். சேஷனின் அவதூறை முறியடிக்க அனைத்து திராவிட இயக்கங்களும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று வலியுறுத்தியது மதிமுக. தமிழ்நாட்டில் உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுத்திய அந்த பகுதியை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டங்களின் பின்னணியில் வெளிநாட்டு கரங்கள் இருந்தன என்பது தெளிவான ஒன்று. சில திராவிட தலைவர்கள் இலங்கை வழியே கிடைக்க பெற்ற அமெரிக்க நிதியுதவியால் தாக்கம் பெற்று தங்களை அறியாமலேயே சில சீர்குலைவு சக்திகளுக்கு துணை போனார்கள். தாம் அமெரிக்க உளவுத்துறையின் கைப்பாவையாக மாறுகிறோம் என்பதே அண்ணாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வேறு சில தலைவர்கள் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிஐஏவின் ஏஜென்ட்டுகளாகவே மாறினார்கள்.
பி என் சேஷனின் கருத்துக்களுக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு குரல்களை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் 16 அக்டோபர் 1994 அன்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பி எஸ் ராகவனிடமிருந்து தீர்க்கமான மறுப்பறிக்கை ஒன்று இந்து நாளிதழில் வெளியானது. அந்த அறிக்கையில் தன்னை பற்றி, தன்னுடைய கடந்த கால பணிகள் பற்றி, மொழிப்போர் சமயத்தில் நடந்த டி என் சேஷன் வகித்த பதவி, அந்த பதவிக்கான அதிகார எல்லைகள் ஆகியன குறித்தும் விரிவாக எழுதியிருந்தார் பி எஸ் ராகவன். மேலும் மொழிப்போராட்டத்தில் சிஐஏவின் பங்களிப்பையும் தகுந்த சாட்சியங்களோடு அவர் முழுமையாக நிராகரித்திருந்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தில் 1961 முதல் 1970 வரை அரசியல் துறையில் மூத்த அதிகாரியாக இருந்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து புலனாய்வு விவகாரங்களையும் கவனித்து வந்தவர் பி எஸ் ராகவன். அவர் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில்தான் 1965 தமிழ்நாட்டில் மொழிப்போராட்டம் நடந்தது. மேலும் மத்திய அரசின் கூட்டு புலனாய்வு குழுவில் உறுப்பினராக இருந்தவர் பி எஸ் ராகவன். மொழி போராட்டம் தொடர்பான கோப்புகள், நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து வருவதுதான் பி எஸ் ராகவனின் பிரதான பணி. குறிப்பாக இந்தியாவில் அயல் நாட்டு உளவுத்துறையின் நடவடிக்கைகளை கவனிப்பது. மத்திய அரசின் அறியாமையாலும், இந்தி பேசாத மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தன்மையாலும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தானாகவே வெடித்தது என்று அண்ணாவை நேரடியாகவும் பல்வேறு அறிக்கைகள் வாயிலாகவும் அறிந்துள்ள நான் அவரை சிஐஏ அல்லது வேறு அயல்நாட்டு உளவு நிறுவனத்தின் கைப்பாவையாக இருந்தார் என்ற அவதூறை மறுக்கிறேன் என்றார் பி எஸ் ராகவன். அவருடைய அறிக்கையிலிருந்து 2 முக்கிய பகுதிகள் மட்டும் இங்கே. ஒரு கலெக்டருக்கு புலனாய்வு நிறுவனத்தின் எந்த தகவலும் எந்த விதத்திலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிய வேண்டிய தேவை எழுந்தால் கூட முக்கியமான தகவல் மட்டுமே அவருக்கு சொல்லப்படும். தகவல் சேகரிப்பதில் பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மத்திய உளவுத்துறைக்கு தெரியாதது மதுரை கலெக்டருக்கு தெரிந்திருக்க முடியாது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த நேரத்தில் கண்காணிப்பை அதிகரித்திருந்தோம். போராட்டத்தின் போது நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தில் நடந்தது குறித்தும் ஒவ்வொரு தினத்தில் நடந்தவை குறித்தும் கேட்டு தெரிந்து கொண்டவன் நான். எனக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் அண்ணாதுரை அப்படிப்பட்ட இடிச்செயல்களில் இறங்கவில்லை என்று என்னால் முழு மனதுடன் சொல்ல முடியும். பி எஸ் ராகவனின் மறுப்புரை வெளியானதை தொடர்ந்து புத்தகத்திற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. மேலும் அண்ணாவின் துணைவியார் ராணி அண்ணாதுரை, இரா செழியன் ஆகியோர் சார்பிலும் புத்தகத்துக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. விளைவு, புத்தகத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டி என் சேஷனிடமிருந்து தன்னிலை விளக்க அறிக்கை ஒன்று வெளியானது. அண்ணாவை பற்றி நான் அவதூறாக நூலில் எழுதியிருப்பதாக தமிழ்நாட்டு மக்களும் என் மீது அன்பு கொண்டவர்களும் அதிருப்திப்பட்டுள்ளது கண்டு வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். அண்ணாவை தரக்குறைவாக நான் எப்போதும் எண்ணமாட்டேன், பேச மாட்டேன். அண்ணாவை பற்றி அப்படியெல்லாம் சொன்னார்கள் என்றுள்ள பகுதி நூலிலேயே இருக்காது என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தார் சேஷன். அதன்படியே அண்ணாவை பற்றிய அவதூறு செய்திகள் இடம்பெற்ற பகுதியை நீக்கிவிட்டு புதிதாக புத்தகங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக புத்தகத்தின் பதிப்பாளர் அறிவித்தார். இந்திய அரசு பணிகள் பலவற்றில் பணியாற்றிய டி என் சேஷன் ஒரு கட்டத்தில் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி என்ற அதிஉயர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையில் நடந்த முதல் மற்றும் முக்கியமான தேர்தல் என்று 1991 பொது தேர்தலை சொல்ல வேண்டும். அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலியானார். அந்த சமயத்தில் மற்ற எவரை காட்டிலும் அதிக பரபரப்பில் இருந்தவர் டி என் சேஷன் தான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த அவர் அடுத்து தான் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்த ஆலோசனையில் மூழ்கினார். உண்மையில் ராஜீவ்காந்தி படுகொலை நடப்பதற்கு முன்னரே முதற்கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்திருந்தன. மொத்தம் 204 தொகுதிகளுக்கு தேர்தல்கள் முடிந்திருந்த நிலையில் எஞ்சிய தொகுதிக்கான தேர்தல்களை ஏற்கனவே அறிவித்த தேதியிலேயே நடத்துவதா, தேர்தலை தள்ளி வைப்பதா என்ற சந்தேகம் எழுந்தது.
நாடு தழுவிய அளவில் பதற்றம் குடிகொண்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே அறிவிப்பு தேதியில் தேர்தல் நடத்துவது உசிதமாக இருக்காது என்ற முடிவுக்கு வந்த தலைமை தேர்தல் ஆணையர் பி என் சேஷன் அடுத்த இரண்டு கட்ட தேர்தல்களையும் சில தினங்களுக்கு ஒத்திவைத்தார். அவருடைய அறிவிப்பின்படி 12 ஜூன் 1991 மற்றும் 15 ஜூன் 1991 ஆகிய தேதிகளில் எஞ்சியிருந்த தொகுதிகளுக்கான தேர்தல்களை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போதைக்கு அது நல்ல முடிவாக பார்க்கப்பட்டாலும் பின்னாளில் அது எதிர்க்கட்சிகளால் பலத்த விமர்சனத்திற்கு உள்ளானது. அரசியல் களத்திலிருந்து முழுமையாக ஒதுங்கியிருந்த பி வி நரசிம்மராவ் திடீரென இந்தியாவின் பிரதமரானார். அப்போது அவர் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் உறுப்பினராக இல்லை. ஆகவே அவர் உடனடியாக எம்பி ஆகிய வேண்டிய சூழல். அப்போது நரசிம்மராவ் தனது சொந்த மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் நந்தியால் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது பிரதமர் நரசிம்மராவ் வெற்றி பெறுவது எளிதான ஒன்று என்ற சூழலே நிலவியது. பெரிய அளவில் போட்டியில்லை என்ற போதும் போட்டியிட்ட சில வேட்பாளர்கள் காட்டுக்குள் கடத்தப்பட்டதும் கலெக்டர் அலுவலகத்திலேயே சிறை வைக்கப்பட்டதும் பலத்த சர்ச்சைகளை கிளப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் நேரே இந்திய பிரதமர் நரசிம்மராவிடம் சென்று புகார் கூறும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. என்றாலும் சுமார் 90% வாக்குகளை பெற்ற நரசிம்மராவ் 580,297 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கின்னஸ் சாதனை படைத்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் பங்காரு லட்சுமணுக்கு வெறும் 45,944 வாக்குகளே கிடைத்தன. அந்த வகையில் டி என் சேஷன் எதிர்கொண்ட சர்ச்சைக்குரிய இடைத்தேர்தல் என்று நந்தியால் இடைத்தேர்தலை சொல்லலாம். தமிழகத்தோடு நெருக்கமானவராக அறியப்படும் டி என் சேஷன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தபோதுதான் தமிழகத்தின் முக்கியமான அரசியல் கட்சியின் அதிமுக்கிய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய சூழல் உருவாகியிருந்தது. ஆம், திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனியாக செயல்பட்டு வந்த வைகோ தனது தலைமையிலான திமுகவே உண்மையான திமுக என்றும் கட்சியின் இருவண்ண கொடியும் உதயசூரியன் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என்றும் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு கொடுத்தார். உதயசூரியன் சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும், இல்லையென்றால் கடந்த காலங்களில் ஜனதா தளம் அதிமுக ஆகிய கட்சிகளில் பிளவு ஏற்பட்ட போது சின்னத்தை முடக்கியது போன்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது வைகோ தரப்பினரின் வாதம். வைகோ சார்பில் வழக்கறிஞர் மாதவன் வாதாடினார். அப்போது கருணாநிதி அன்பழகன் சார்பில் பிரபல வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடினார். தங்கள் தரப்பே அதிகாரப்பூர்வமான திமுக என்று இரு தரப்பினருமே கூறினர். அதற்கான சாட்சியங்களாக இரு தரப்பினரும் ஆவணங்களை சமர்ப்பித்தனர். இந்த பிரச்சனை வந்தபோது மாநிலங்களவையில் வைகோ அணியினருக்கு ஒரு எம்பியும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவும் இருந்தனர். ஆனால் எதிர்த்தரப்பில் 8 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஓர் உறுப்பினர், பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்களும் இருந்தனர். மேலும் பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானோரின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதை கருணாநிதி அன்பழகன் தரப்பினர் 907 பொதுக்குழு உறுப்பினர்களின் பிரமாண பத்திரங்கள் வாயிலாக நிரூபித்துள்ளனர். ஆனால் வைகோ தரப்பிலோ 447 பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய பட்டியலின் நகல் மட்டுமே தரப்பட்டது. பிரமாண பத்திரங்களோ பிரகடனங்களோ தரப்படவில்லை. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் இறுதி தீர்ப்பை வெளியிட்டார். தற்போதைய வழக்கில் உண்மைகளின் ஒட்டுமொத்த அடிப்படையிலும் இரு தரப்பினரும் தாக்கல் செய்த ஆவணங்கள், பதிவேடுகள் மற்றும் வாய்மொழி மூலம் 29 ஏப்ரல் 1994 மற்றும் 1 மே 1994 தேதிகளில் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் எடுத்துரைத்த வாதங்களின் அடிப்படையிலும் கருணாநிதி அன்பழகன் தலைமையிலான குழுவே சட்டமன்ற ரீதியிலும் அமைப்பு ரீதியிலும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. எனவே கருணாநிதி அன்பழகன் தலைமையிலான குழுவே தேர்தல் ஆணையத்தால் திமுக என்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதுகிறேன். ஆகவே அந்த கட்சிக்கே உதயசூரியன் சின்னம் உரியது. தேர்தலை கண்காணிக்க ஒரு வாக்குச்சாவடிக்கு 3 பார்வையாளர்களை நியமித்தது, வாக்காளர்களுக்கான அடையாள அட்டை என்ற அம்சத்தை ஆரம்பித்து வைத்தது,
வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல், கள்ளவாக்கு போடுதல் போன்ற முறைகேடுகளை தடுக்க அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்தது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கராரான முறையில் கொண்டு வந்து அமல்படுத்தியது, வேட்பாளரின் தேர்தல் செலவுக்கு உச்சவரம்பு நிர்ணயித்தது, வாகனங்களை கொண்டு வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கு தடை விதித்தது, பிரச்சாரத்திற்கான நேர கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது என பல அதிரடியான தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் டி என் சேஷன். அந்த வகையில் இந்திய தேர்தல் வரலாற்றோடு இரண்டர கலந்தவர் டி என் சேஷன். What is missing in the country today is dharma. There is no dharma in the behavior in politics. There is no dharma in the behavior in officials. There is no dharma in the media. There is no dharma in education. There is no dharma in health. There is no dharma in the professions. Values, personal values, community values, society values. We seem to have created a whole generation of human beings who are bereft of values. This is right, this is wrong. Thank you.